அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சோகமான பதிவு தான் பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். ஆஸ்கருக்கு தேர்வான ஜெல்லோ ஷோ படத்தில் நடித்த சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 2 வந்து உயிரிழந்திருக்காரு. 95th ஆஸ்கர் விருது வழங்கும் விழா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வந்து நடைபெறுதுக்காக இந்தியாவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம் வந்து செலக்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இரவின் நிழல், ஹிந்தியில் பதாயுதோ, ராக்கெட்ரி, நம் பிரம்மாஸ்திரம், அப்புறம் தி காஷ்மீர் ஃபைல்ஸு, அப்புறம் தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா RRR சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டிக்கு வந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மொழியில் வெளியான ஜெல்லோ ஷோ படம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாச்சு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்திங்கன்னா 9வது சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சினிமா பயணத்தை கனவை நோக்கி எப்படி போகிறான்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1998 வெளியான பேரடைஸ் படத்துடைய ரீமேக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய டைரக்டரான பான் நெலின் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 14 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இதில் என்ன சோகமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுவன் வந்து உயிரிழந்திருக்கா சொல்லியிருக்காங்க. ஜெல்லோ ஷோ படத்தில் 6 சிறுவர்கள் மொத்தமாக நடிச்சிருப்பாங்க. அதில் ஒருவரான ராகுல் கோலின்றவர் வந்து பார்த்திங்கன்னா லியூக்குமியான்ற ஒரு புற்றுநோயால் வந்து பாதிக்கப்பட்டு அக்டோபர் 2 வந்து பார்த்திங்கன்னா இறந்ததாக சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பார்த்துட்ட பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் கோலியோட இறுதி சடங்கு வந்து நடத்த போகிறதா சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவிச்சிருக்காங்க.